நாட்டின் 100 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாட்டை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் குஸ்கோப் ஏற்பாடு செய்துள்ளது. 2023 மலேசிய கூட்டுறவு கொள்கை டாக்கும் 2030 கீழ் இந்திய கூட்டுறவு கழகங்களில் உள்ள சவால்களை கண்டறிவதுடன் அதன் எதிர்கால இலக்குகளை திட்டமிடுவதற்கு இம்மாநாடு துணை புரியும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். ஸோ நம்ம பார்த்தோன்னா என்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு வகைக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எல்லாம் நம்ம ஒன்றும் செய்யலை, ஆனால் நம்ம ஒன்றா ஒன்றா செஞ்சுட்டு வரோம். இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு ஹாஸ் உந்தோ கோஆப்ராசி கோஆப்ராசிக்கு நம்மளை வந்து இந்த இனிஷியேட்டிவ் நம்மளை உருவாக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய தமிழ்கள் வந்து கோஆப்ரேட்டிவ்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு மெம்பர் ஆகிட்டு ஒரு கோஆப்ராசி எடுத்து அவங்கள வந்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் கோஆப்ராசி மூலமா அவங்க செய்ய முடியும். நாட்டில் 15,000 மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அதில் 419 மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் இந்தியர்களுக்கு சொந்தமானது என்று டத்தோ ரமணன் சுட்டிக்காட்டினார். இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா வெளோ 419 கோஆப்ராசி தான் வந்து நம்மளோட இந்தியன் கோஆப்ராசியாக இருக்குது. 16,000 கோஆப்ராசியில் நம்மளை வந்து வெறும் 500 கோஆப்ராசியே நம்மளோட தமிழ் சமூகம் வந்து அவங்கள வந்து உருவாக்கலை. ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த 100 வருஷம் இல்லை 100 இயர்ஸ் 1922 இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நம்மளோட தமிழர்களுக்கு ஒரு வாட்டியும் நம்ம செய்யலை. இம்மாதம் அக்டோபர் 13 கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் பேங்க் ரயாத் மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் இம்மாநாட்டில் பல்வேறு கூட்டுறவு கழகங்களிலிருந்து 800 அதிகமானோர் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். இன்று கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் பேங்க் ரயாத் மண்டபத்தில் இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாட்டின் சின்னத்தை அறிமுகம் செய்து வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.